பயன் தூக்கார் செய்த உதவி
நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பய தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சால்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சால்வின் வரைத்து. மரவற்ற மாசற்றார் கேண்மை துறவற்ற துன்பத்துள் துப்புவாயார் நட்பு. மரவற்ற மாசற்றார் கேண்மை துறவற்ற துன்பத்துள் துப்புவாயார் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்று என்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். கொன்று என்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். என்னன்றி கொன்றார்க்கும் முய்விண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எய் நன்றி கொண்டார்க்கும் முய்விண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. சரியா? ஸோ இந்த பத்து குறளை வாசிங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று பாருங்க. முதலாவது இதில் ரெண்டு வரிகள் இருக்கும், அதனால் இதை நாங்கள் ஈரடி. சரியா? ஈரடி ஈரடி பாமுறைக்குள்ள கொண்டு வரும், அதாவது ரெண்டு அடிகளில் இந்த குறளை வந்து எழுதி அமைக்கின்றது. அடுத்தது வந்து பாருங்கள், முதலாவது அடியில் நாலு சொற்கள் இருக்கும், ரெண்டாவது அடியில் மூன்று சொற்கள் இருக்கும். அதை கவனிச்சு பாருங்கள். பாருங்கள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் நான், வானகமும் ஆற்றல் அடி மூன்று. சரியா? அப்போ முதலாவது அடியில் நாலு இருக்கும், அடுத்ததில் மூன்று இருக்கும். அப்போ இதை வந்து ஈரடி பண்பு அமைப்புக்குள்ளே நாங்கள் வந்து இதை கொண்டு வருவோம். சரியா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கு மனக்கோளில் பார்ப்போம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பாருங்க, செய்யாமல் செய்த ஒருவர் நமக்கு ஒரு உதவியை செய்யாமல் இருக்க. சரியா? இப்ப எங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர் எங்களுக்கு செய்யவில்லை என்றால் உதவி செய்ய அவரிடம் முடியாமல் இருந்திருக்கலாம். அல்ல, முடியும் பொழுது அவர் உதவியை செய்ய தவறி இருக்கலாம், உதவி செய்ய விரும்பாமல் இருக்கலாம். எந்த ஒரு காரணத்தாலும் அவர் எங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டால் கூட எங்கள் முன் வந்து அவர் உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் நான் உங்களுக்கு உதவி செய்வேணும் என்று கேட்கிறது இல்லை. இவர் தனக்கு செய்யாமல் இருந்தாலும் இவர் போய் அவருக்கு செஞ்சால் அது என்னத்துக்கு திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார் என்று பாருங்கள். உதாரணமாக இப்போ ஒருவர் செய்யாத உதவி ஒன்று செய்கிறார். சரியா? அதாவது அவர் இப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம், இந்த என்னுடைய கஷ்டம் தீக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு உதவி செய்ய வேண்டாலும் ஏன்னா நண்பனுக்கு கஷ்டம் வரும்போது என்ன உதவி செய்ய முடிந்தால் அவருக்கு உதவி செய்வோம். இப்படி இந்த உதவி செய்பவருக்கு வந்து அவர் ஒரு தராசில இருத்தி என்னொரு தராசில இந்த பூமியை வைத்து இந்த வானத்தையே கொண்டு வைத்தாலும் ரெண்டும் ஈடாகாது, ஆற்றல் ஈடாகாது. சரியா? அதை தீர்க்க முடியாது என்று சொல்கின்றார். இப்படி அந்த அந்த உதவிக்கு மறு உதவி என்ன செய்வது என்று அதை தீர்க்க முடியாத ஒரு உதவி என்று சொல்லி திருவள்ளுவர் கூறுகின்றார். பாருங்கள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. முன்னோர் உதவியும் செய்யாதிருக்க தனக்கு புறன் செய்யும் உதவிக்கு ஈடாக மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் போதாது. அடுத்தது, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானம் பெரிது. ஒருவன் காலத்தினால் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது உலகினும் பெரிது. சரியா? உதாரணமாக பாருங்கள், எங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி தேவைப்பட்டா பாடசாலையில் ஒரு எங்கள் டீச்சர் ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் தராங்க, இதை பிரிண்ட் பண்ணிட்டு வாங்கட்டா, எங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கடைகள் இல்லை, அவ்வளோ அதுக்கு வசதி இல்லை என்றால் நமக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் வருவார். சரியா? நான் உனக்கு பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து தரட்டான்னு ஒருவர் கேட்டால் நாங்கள் ஓமிடுவோம். அவர் பாருங்கள், அந்த டீச்சர் தன்னுடைய நண்பனை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்கிறார், அந்த ஒரு சிறிய உதவியை தானும் தானே பிரிண்ட் எடுத்துட்டு வந்து இவருக்கு கொடுக்குறார். இப்போ இந்த உதவி வந்து உலகத்திலும் பெரிது. ஒருவன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதாக இருந்தாலும் அது உலகத்தை விடவும் பெரிதாக இருக்கும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்க அதாவது பயனை தூக்கி பாராதவர். சரியா? அப்ப பயனை வந்து தூக்க
தூக்காமல் பயனை எதிர்பாராமல் செய்த உதவி பயனை எதிர்பாராமல் அவர் உதவியை செஞ்சவன் சொல்லுகிறார். அதை நயன்தூக்கின் அதாவது அதனுடைய அந்த பெருமையை சரியா நயன்தூக்கின் என்று அதனுடைய பெருமையை அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈரமுடைமை ஈரம் என்றால் நாங்கள் வந்து அன்பு அந்த அன்புடைமையை வந்து நாங்கள் ஆராய்ந்தால் அது நன்மை கடல் மிகப்பெரிய கடலினும் பெரிதாக இருக்குமாம். சரியா பயனை எதிர்பாராமல் அந்த இவர் பணக்காரர் இவருக்கு செஞ்சால் எங்களுக்கு பணம் கிடைக்கும் அதை இவருக்கு செஞ்சால் இவருக்கு கிடைக்காதுன்னு நாங்கள் யோசிப்போமா இல்லை அப்படி யோசிக்காம யாரா இருந்தாலும் போய் உதவி செய்பவனுடைய அந்த பாசத்தை யோசி அன்புடைமையை யோசித்தால் இரக்க குணத்தை யோசித்தால் அது நன்மை கடலை விடவும் பெரிதானதாக இருக்கும். சரியா அடுத்த திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வ பயன் தெரிவ திணை ஒரு வகை தானியம் துணை என்றால் அளவு இதை நீங்க கொடுங்க துணை என்பது முதலாவது உங்களுக்கு பக்கத்துல வர பாத்தீங்கன்னா நான் தனியே போக பயமா இருக்கு நீ எனக்கு துணை வா என்றால் என்ன அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு உதவியா போவதுதான் துணை. இப்ப திணை துணை இதுல வந்து ரெண்டு பொருள் ஒன்று துணை என்றால் நண்பன் என்று வரும் அல்லது சேர்ந்து செல்லுதல் என்று வரும் சரியா அடுத்தது வந்து அளவு என்ற பொருளை தரும். அப்ப திணை அளவு சிறிய வகையான தானியத்தின் அளவு நாங்கள் ஒரு நன்றி செய்தாலும் அந்த நன்றியினுடைய அந்த பயன் தெரிவார் அந்த நன்றியினுடைய கருத்தை புரிந்து கொள்ளுவார் அந்த நன்றி எவ்வளவு பெரிது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாளி என்ன செய்வார் என்றால் திணை துணையாக நன்றி செய்தாலும் திணை அளவு நன்றி செய்தாலும் பனை அளவாக கொள்வர் பனையினுடைய ஒரு சிறிய அளவு துண்டுதான் திணைவர் பனைக்குள்ள பாத்தீங்கன்னா சிறாய் சொல்லிட்டு சிறாயின் கூட ஒரு சின்ன துண்டுதான் எங்களுடைய அந்த திணைவர் பாருங்க ஒரு திணை அளவு உதவி செஞ்சாலும் அதை பனை அளவாக கொள்வார்களாம் பயன் தெரியார்கள். சரியா பெரியோர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சாட்டின் வரை இதோ பாட்டு மாதிரி இருக்கிற பாருங்கள் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சாட்டின் வரை இதை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும் உதவி வரைத்தன்று சரியா உதவி வரைத்தன்று வரை என்பதுக்கும் அளவு என்ற பொருள் வரும் அப்ப உதவிக்கு அளவு கிடையாது உதவி உதவி செய்யப்பட்ட சாழ்வின் வரைத்து அப்ப இதை நீங்கள் மூன்று வாக்கியங்களாக ஃபர்ஸ்ட் பிரிங்க உதவி வரைத்தன்று இது ஒரு வாக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் உதவி இது ரெண்டு உதவி செய்யப்பட்ட சால்வின் வரைத்து இது மூன்றாம் பாருங்க முதலாவது உதவி வரைத்தன்று உதவிக்கு அளவில்லை உதவி அதாவது ஒரு உதவி உதவி செய்யப்பட்ட சால்வின் வரைத்து அதாவது உதவி செய்யப்பட்டனுடைய தகுதியை பொறுத்தே அந்த உதவிக்கு அளவிருக்கிறார் உதவிக்கு அளவில்லை அப்ப அந்த உதவி உதவி செய்யப்பட்டனுடைய தகுதியை பொறுத்தே அந்த உதவிக்கான ஒரு அளவு இருக்கின்றது சரியா உதவிக்கு அளவில்லை அது பெற்றுக்கொண்டவரின் தகுதியின் அளவே உதவியுடையதாகும் விளங்கிச்சா உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சார்பின் வரைத்த உதவி உதவி என்ன வாசிங்கன்னா விளங்காது அதனாலதான் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொல்லிச்சுனால் அந்த வாக்கியங்களையும் சொற்றொடர்களையும் பிரிக்கக்கூடிய அந்த அடையாளத்தை அதில் உங்களுக்கு போட்டு காட்டி இருக்கிறார்கள் சரியா மரபற்க மாசற்றார் பெண்மை துறவற்க துன்பத்தில் துப்புவாயார் நட்பு அப்ப இது வந்து பாருங்க மரபற்கு மாசற்றார் கேண்மை இது ஒரு வசனம் மரபற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்புவாயார் நட்பு இப்ப மரபற்க மாசற்றார் கேண்மை மறக்காதீர்கள் சரியா ஒவ்வொரு சொல்ல பிரிப்பா இதை நாங்கள் கொண்டு கூட்டல் ஒன்று பிரித்தல் என்று சொல்லி ஒரு சொல் இருக்கு அது உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அப்ப அதுக்காக நான் இப்ப உங்களுக்கு இதை ஒரு ஒரு சொல்ல பிரிக்கிறேன் முதல்ல நாங்கள் ஒரு ஒரு வசனமா பிரிக்க பார்த்தோம் ஒரு ஒரு சொல் மறவெட்க மறக்காதீர்கள் மாசற்ற அதாவது நல்ல குணங்களை உடையவர்கள் கெட்ட குணம் அற்றவர்கள் மாசற்றார் கீழ்மை நட்பு அப்ப இதை ஒரு குறிப்போமா மறவெட்க மறக்க வேண்டாம் மறக்க வேண்டாம் மாசற்றார் நல்லவர் கேண்மை நட்பு சரியா இப்ப இது ஒரு வசனமா பார்க்க போறோம் இத மறவெட்க மாசற்றார் கேண்மை துறவெட்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு இதுல மறவெட்க மாசற்றார் கேண்மை
இந்த வாக்கியத்தை மட்டும் இங்க அழடுப்போம். பாருங்கள், மரவெட்டு மாசத்தார் கருமை, மறக்க வேண்டாம் நல்லவரின் நட்பு. இது என்ன அப்படி ஒரு இது ஒரு பொருத்தமான வாக்கியமாக யோசியுங்கள் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுனாங்க, நல்லவரின் நட்பை நல்லவரின் நட்பை மறக்க கூடாது. அப்ப மாசற்றார் கேண்மை மறவெட்டு, மாசற்றார் கேண்மையை மறக்காமல் இருந்து துன்பத்தில் துப்புவாயார். துப்பு என்பதற்கு நீங்கள் தனிப்பொருள் வைக்க கூடாது, துப்புவாயார் உதவி செய்தவர். சரியா? இப்ப துன்பத்தில் துப்புவாயார் நட்பு, அப்ப துன்ப காலத்துல தனக்கு உதவியவனுடைய நட்பையும் நாங்கள் விடக்கூடாது. சரியா? இதை நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஜூம் ரெக்கார்டிங் என்று சொல்லி உங்களால் தினமாக தமிழுக்கு பார்க்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு இதை மிகவும் எளிமையாக விளங்கப்படுத்தி காட்டியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதனுடைய கருத்தை பாருங்கள், குற்றமற்றவர் நட்பை மறக்கக்கூடாது, துன்ப காலத்தில் உதவியரன் நட்பை விடக்கூடாது. சரியா? எழுமை எழுப்பிறப்பும் எழுவர் தம்கண், விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம்கண், விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுகின்ற ஏழு பிறப்புகளிலும் சரியா அவர்களுடைய துன்பத்தை துடைத்தவர்கள், துன்பத்தை துடைத்தவர்களுடைய நட்பை நாங்கள் மறக்கவே கூடாது. சரியா? எழுமை எழுப்புறப்பும் உள்ளவர், ஏழு பிறப்புகளிலும் நினைப்பவர், தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. பாருங்க, இது ஒரு சம்பந்தம் இல்லாதது. எழுகின்ற ஏழு பிறப்புகளையுமே, பிறக்க போகின்ற ஏழு பிறப்புகளையுமே நாங்கள் நினைத்தால் நல்லதா? என்னத்தை நினைக்கணும்? தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எங்களுடைய கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த கவலை, அந்த எங்களுடைய கவலையை துடைத்தவர்களுடைய நட்பை, அதுக்காக கண்ணீர் வரைக்கும் துடைச்சுட்டவர்களுடைய நட்பு இல்லை, உங்களுடைய கவலையை தீர்த்தவர் என்ற பொருளை வந்து நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், எளிமை எழுப்பிறப்பும் உள்ளவர் தம்கண், விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுப்பிறப்புகளையும் எங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒருவர் செய்த அந்த கவலையை, எங்களுடைய கவலையை நீக்கினவர்களுடைய நட்பை நாங்கள் நினைத்தால் நாங்கள் ஒரு பெரியோர் என்று சொல்லி சொல்கின்றார்கள். சரியா? இப்ப நாங்கள் வந்து எட்டாவதுக்குள்ள போவோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது உதவி வரைத்தன்று, உதவி 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 செய்யப்பட்ட சாடின் வரைத்து என்ன மாதிரி தான் இதற்கு. பாருங்கள், நன்றி மறப்பது நன்றன்று, அந்நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பிரித்து பார்த்தா பொருள் விளங்கும். நன்றி மறப்பது நன்றன்று, அதாவது உதவி செய்த உதவியை நாங்கள் செய்த உதவியை நாங்கள் மறக்க கூடாது. நன்றி மறப்பது நல்லதில்லை, நன்றல்லது நல்லது இல்லாத ஒன்றை அன்றே மறப்பது நன்று. சரியா? பாருங்கள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றியை நாங்கள் மறக்க கூடாது. அதாவது கூடாது, அதாவது நல்ல பழக்க வழக்கம் இல்லை, நல்லது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அன்றே மறந்து விட வேண்டும். அதான் ஒருவர் செய்த உதவியை மறப்பது அறம். சரியா? அன்று அவர் செய்த தீமையை அன்றே மறப்பது தர்மம். ஒருவர் செய்த நன்றியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறக்க வேண்டும். நன்றியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைவுபடுத்தி வைக்க வேண்டும். சரியா? அப்ப நன்றியை நாங்கள், ஒருவர் செய்த நன்றியை நாங்கள் மறந்தால் அது நல்லதில்லை, ஆனால் அவர் செய்த தீமையை நாங்கள் மறந்தால் அதுதான் தர்மம். சரி, அவர் செய்த தீமையை நாங்கள் அன்றே மறந்து விட வேண்டும். கொன்று அன்னை இன்னா செய்யணும், கொன்று அன்னை இன்னா செய்யணும், அவர் செய்தோ ஒன்று நன்று உள்ளக்கெடும். அப்ப இது மூன்றையும் ஒருக்க பாருங்க. முதலாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் ஒரு தீமையை செய்திருந்தால் கூட அந்த தீமையை அங்கே மறந்து விட்டு செய்த எங்களுக்கு மற்றொரு உதவியை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அதே போலதான் கொன்று அன்னை இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். அப்ப கொன்று அன்னை இன்னா செய்யணும், ஒருவர் தமக்கு முன் ஒரு நன்மையை செய்தவர் பின் கொன்றால் ஒத்து இன்னாதவற்றை செய்யாதாராயினும் அவையெல்லாம் அவர் செய்த நன்மை ஒன்றையும் நினைக்க இல்லையா? சரியா? அப்ப ஒருவர் கொன்று ஒன்று கொன்று எங்களுக்கு ஒரு துன்பத்தை செய்தாலும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். அப்ப நன்மை செய்தவர் கொன்றாற் போலும் தீமை செய்தாலும் முன் செய்த நன்மையை நினைத்தால் தீமையெல்லாம்
எல்லாம் கெட்டு போய்விடும். அப்போ ஒருவர் ஒரு கொலை போன்ற ஒரு தீமையை செய்தால் கூட அந்த தீமைக்கு முன்னர் ஒரு நன்மையை செய்திருந்தால் அந்த நன்மை அந்த தீமை எல்லாத்தையும் கெடுத்து விடும், மறைத்து விடும். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இதையும் நாங்கள் தான் பிரித்து பார்க்கணும். இதில் வச்சு ஒரு கோடு கூறுவோம், ஓகேவா? இவ்வளோ அதோட கேட்போம். என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டா, பெரிய அறங்களை எல்லாம் சிதைத்தாலும் அதுக்கு ஒரு பாவத்து நீங்கிற வாயில் வழி உண்டு. சரியா, பெரிய அறங்களை நாங்கள் மதிக்காமல் அவற்றை மதிக்காமல் அவற்றை அழிச்சால் கூட அதற்கான பாவம் நீங்கும் வழி என்றார். ஆனால் ஒருவர் செய்த உதவியை நாங்கள் சிதைத்தால், அந்த நன்றியை மறந்து அவர்களுக்கு என்னொரு உதவி நாங்கள் செய்யாமல் விட்டால், அதுக்கு அந்த பாவத்திலிருந்து நாங்கள் நீங்கிறதுக்கான ஒரு வழி இல்லை. நமக்காக அவர் ஓடி வந்து ஒரு உதவி செய்கிற வேலைகள்ல அவர் உதவி என்று கதரும் போது நாங்கள் ஒரு உதவி செய்யாமல் இருந்தால் அந்த பாவத்திலே எங்களால் விலகவே முடியாதாம். அப்ப எவ்வகை தர்மங்களை அழிந்தவர்க்கும் தப்ப வழி உண்டாம். செய் நன்றி மறப்பவர்க்கு கடைத்தர வழியே இல்லை என்று திருவள்ளுவர் அடித்து கூறுகின்றார். சரியா, அப்படின்னு 10 குறளும் ஓகேவா? உங்களுக்கு பொருள் விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். சோ இப்ப நாங்க சொல்லுவோம், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணகமும் மாற்றல் அறிவு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனையும் ஞாலத்தின் மாலை பெறுது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெறுது. திணை துணை நன்றி செய்யணும் பனை துணை அகக்கொள்வர் பயன் தெரிவர். உதவி வரைத்து அன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து மரவெட்க மாசற்றார் கண்மை துறவெட்க துன்பத்தில் துப்புவாயார் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்று அன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்று அன்னை இன்னா செய்யினும் கொன்று அன்னை இன்னா செய்யணும் அவர் செய்த நன்று ஒன்று உள்ளக்கெடும். என் நன்றி கொண்டாருக்கு ஒய்வுண்டாமைவில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இருக்கக்கூடிய ஆரம்பதங்களை பாருங்கள். வையகம் உலகம், திணை ஒரு சிறிய வகை தானியம், கேண்மை நட்பு, இன்னா தீமை, ஞாலம், உலகம், மாசற்ற குற்றமற்றவர், விழும துன்பம். இருக்கக்கூடிய கிரயங்கள் பயிற்சியெல்லாம் அறு கல்வி இருக்கு. இப்போ நாங்கள் இதில் இருக்கக்கூடிய முதல் மூன்று கல்வியே இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம். மிச்சம் மூணு நீங்கள் செய்ய பழகும், ஓகேவா? செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறக்க கூடாது, இதுதான் செய் நன்றி அறிதல். இவ் அதிகாரம் எப்பதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது? இனியவை கூறல் எனும் அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. செய்யாமல் செய்த உதவி பற்றி வள்ளுவர் என்ன கூறுகின்றார்? செய்யாமல் செய்த உதவி வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் கூட போதாது. எதனை மறக்க வேண்டும், எதனை மறக்க கூடாது என வள்ளுவர் கூறுகின்றார், ஓகேவா? பாருங்கள், எதனை மறக்க வேண்டும், எதனை மறக்க கூடாது. ஒன்றவங்களுக்கு துன்பத்தில் உதவாதவர் ஒன்று வந்து நாங்கள் ஒருவர் செய்த நன்மையை மறக்க கூடாது, ஒருவர் செய்த தீமையை அன்றே மறந்துவிட வேண்டும். செய் நன்றி மறந்தவரின் நிலை. இப்ப அதிகாரத்தின் உதவி பற்றி குறிப்பு கூறியுள்ளவற்றை தருகை இந்த ரெண்டுக்குமான விடைய நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல விடைய ஒருக்கா எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அதன் பின் சார் ஐசாக் நியூட்டன் என்ற இந்த பாடம் இனிமையான விஞ்ஞானத்தின் விந்தைகளை பற்றி கூறும் இந்த பாடத்தில் நாங்கள் இப்பொழுது வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கக்கூடிய சிவப்பு பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. அதோட நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய தரமான மாணவர்களுடைய குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.